Alhamdulillah wahda Wassalatu wassalamu ala man la nabiyya ba'da Amma ba'd Yaqulullahu tabaraka wa ta'ala fi mahkamihil aziz A'udhu billahi minash shaitanir rajim Bismillahir rahmanir rahim والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم صدق الله العليم قال النبي عليه الصلاة والسلام كل مولود يولد على الفطرة فأبواه يهودانه وينصرانه أو كما قال صلى الله عليه وسلم آرَمْبَ مَاهَا ஏகவல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே அது எங்களுடைய இலங்கை நாட்டுக்கு மட்டுமல்ல முழு உலகத்திலையும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இன்றைக்கு இருக்கிறது. அந்த பிரச்சனையின் காரணமாக எல்லா பெற்றோர்களும் இன்றைக்கு தலையில் கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனை என்று சொன்னால், அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, அனைவரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அதாவது என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய பிள்ளைகள், இவங்க நல்ல பிள்ளைகளாக நல்லொரு ஜெனரேஷனை நாங்கள் எதிர்பார்க்குகிறோம், நல்லொரு சந்ததியை எதிர்பார்க்குகிறோம் என்று, நல்லொரு சந்ததி எங்களுக்கு தேவை என்று முழு உலகமும் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அன்பான கனவான்களே, சகோதரர்களே, ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்கள், பேரண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்க என்றால், என்னுடைய மகன் ஒரு நல்ல ஒரு மகனாக வருவதை எதிர்பார்க்கிறார், அவருடைய மகன் நல்லாக வருவதை எதிர்பார்க்கிறார், எந்த விதமான குற்றமும் இல்லை, நல்ல எண்ணம், நல்ல விஷயம், அப்படி எதிர்பார்க்கத்தான் வேண்டும். பெண்கள், ஆண்கள், பொதுவாக பேரண்ட்ஸ் அனைவரும் எதிர்பார்க்கிறது என்றால், எங்களுடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக ஆக வேண்டும் என்பதை அவர்கள் மனதிலே எதிர்பார்க்குகிறார்கள். அன்பான கனவான்களே, சகோதரர்களே, ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் அதாவது சொல்லல, உங்களோட பிள்ளைகளை நீங்க நல்ல ஒரு ஜெனரேஷனாக எதிர்பார்க்க வானம், நல்ல குழந்தைகளாக எதிர்பார்க்க வானம், நீங்க நல்லா தர்பியா செய்து வளங்க என்று குர்ஆன் சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் குர்ஆன் இன்னொன்றை மிகவும் ஆழமாக தெளிவாக இந்த முழு உலகத்தை பார்த்தும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த விஷயத்தை கடைபிடிப்பதற்கு நம்முடைய சமூகத்தில் உள்ள பேரண்ட்ஸ் அநேகமானவர்கள் தவறியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அது என்ன சொன்னால், இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எங்களுடைய மகன் இமாம் ஷாஃபியை போல, இமாம் புகாரியை போல, அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை போல மிகவும் பெரும் மகான்களாக நல்ல இபாதத் செய்யக்கூடிய மக்களாக வருவதை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அதற்கு வைத்திருக்கிற முதல் கண்டிஷன் என்னன்னா, முதல் கண்டிஷன் என்னன்னு சொன்னால், உள்ள நல்லாக வார்த்தை எதிர்பார்க்கிறீங்க, நீங்க நல்லவராக ஆக வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய முதல் கண்டிஷன், முதல் நிபந்தனை. பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வரணும் என்றால் பெற்றோர்கள் நல்லவர்களாக மாற வேண்டும் என்பதைத்தான் குர்ஆன் மிகவும் சூசகமாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜினா செய்யவில்லை, பாவத்திலே ஈடுபடவில்லை. இதனால் அவர்களுடைய கூட்டம் சொன்னது என்ன தெரியுமா? இது அந்நியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, மா கான அபூகி மிர்அ ஸௌஇன் மோசமான மனிதராக இருக்கலையே, உங்களோட வாப்பா நல்லவராகத்தான் இருந்தார், உங்களுடைய தாய், உங்களுடைய உம்மா ஒரு நல்ல ஒரு பெண்மணியாகத்தான் இருந்தால் நீங்க ஏன் இப்படி மோசமான நடத்தைகளை ஈடுபடுறீங்க என்று அவர்கள் கேள்வியாக கேட்டார்கள். அதனுடைய மாற்றுக்கருத்து என்னென்றால், பெற்றோர்கள் சரி என்றால், பெற்றோர்கள் நல்லாக இருக்கும் பொழுது பிள்ளைகளும் நல்லாகத்தான் இருப்பார்கள், பெற்றோர்கள் வலிதா வரும் பொழுது
பிள்ளைகளும் வழுத வருவார்கள். அன்பானவர்களே, அதுதான் அந்த ஆயத்துடைய அதாவது மறைமுகமான அர்த்தம். இந்த உலகத்திலே பெற்றோர்கள், பேரன், நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வரணும், நல்ல ஒரு ஜெனரேஷனை உருவாக்கணும் என்று ஆசைப்படுபவர்கள், அதாவது வாழ்க்கையிலே அமுலாக எடுத்துக்கொள்ளட்டும், நாங்களும் நல்லவர்களாக மாறுவோம். நாங்கள் நல்லவர்களாக மாறாமல் பிள்ளைகள் நல்லவர்களாக மாற மாட்டார்கள். நாங்கள் தொழுகிறல்ல, பிள்ளைகளை தொழுகையாளியாக எதிர்பார்க்கிறது நடக்காத காரியம். நாங்கள் குர்ஆன் திலாவத் செய்யறதில்லை, பிள்ளைகளை நல்ல ஜெனரேஷன் எதிர்பார்க்கிறது நடக்காத காரியம். நாங்கள் திக்ரு செய்யறதில்லை, ஆனால் பிள்ளைகளை திக்ருள்ள மக்களாக எதிர்பார்ப்பது சாத்தியமற்ற காரியம். 100 to 99 படித்தான், இதுதான் அல்லாஹுடைய சுன்னத். 100 to 1 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல நடக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை, அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆசர் சிலை வணக்கத்துக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணங்கவில்லை, அவர்கள் ஒரு நபியாக மாறினார்கள். அல்லாஹுடைய தௌஃபீக் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் மாத்திரம்தான் அப்படி மாறுவார்கள். வாப்பா போல மகன் இல்லை. அப்படி இல்லாம பொதுவாக அல்லாஹுடைய நீதி என்னென்றால், பிள்ளைகள் பெற்றோர்களைப் போலதான் இருப்பார்கள், பிள்ளைகள் பேரன்ஸை போலதான் இருப்பார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு எங்கட சமூகத்தில் எல்லாரும் எதிர்பார்க்கிறான் நல்ல விஷயம். ஒரு 2-3 முன்னால எங்கட மதரசாவுக்கு ஒரு வாப்பு வந்தார். குர்ஆன் மதரசா குள்ள ஒரு நாளைக்கு 1.5 hour குர்ஆன் ஓதுகுது. அந்த தந்தை, அந்த மனிதர் முழுவதுக்கும் தெரியும், அவர் ஒரு குடிகாரர், அவர் ஒரு குடிகாரர், குடிக்கிறார். 6 ஆகினால் அவருடைய டியூட்டியில் ஒன்றுதான், குடிக்கிறார், குடிப்பார். அவர் குடித்து விட்டுத்தான் மதரசாவுக்கு பிள்ளையை கூட்டிக் கொண்டு போவதற்காக வருவார். புள்ள மகரிபில் இருந்து இஷா வரையில் குர்ஆன் ஓதுது. இஷாவுடைய தொழுகை வரையில் எதிர்பார்த்து நின்று மதரசாவுடைய கேட்டுக்கு முன்னால குடி போதையில வந்து அந்த சைக்கிளில் உட்கார்ந்து இருப்பார். ஒரு நாள் ஆச்சரியம் என்று சொன்னால், அன்பாந்த கனவான்களே, சகோதரிகளே, ஒரு நாள் மகரிபுடைய தொழுகையை நான் எங்கட முன்னுள்ள பள்ளியில் தொழுதுட்டு அப்படியே மதரசாவுக்குள்ள வாரேன். அவர் சொன்னார், ஹசரத், உங்களோட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி. எனக்கும் தெரியும் இவர் ஒரு குடிகாரர், இவரோட போய் என்ன பேசுறது, இவர் ஏதாவது உழம்ப பார்க்கிறார், ஏதாவது சும்மா பேசுவார் என்று நானும் அப்படியே மதரசாவுக்குள்ள போயிட்டேன். திரும்பவும் வந்தார், வந்து சொன்னார், ஹசரத், உங்களோட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி. நானும் பார்த்தேன், இவர் திரும்ப திரும்ப கேட்கிறாரே, சரி கொஞ்சம் பேசுவோம்னு சொல்லி மதரசாவுக்குள்ள அவர் எடுக்காம 2 chairs வெளியே போட்டு அவரை உட்கார வைத்து நான் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடித்தால், வார்த்தைகளை கேட்ட நான் எழும்பும் பொழுது என்னை கண்ணால கண்ணீர் கொட்டுது, கண்ணால கண்ணீர் கொட்டுது. அது என்ன காரணம் என்றால், அவர் சமூகத்தில் உள்ள ஒரு குடிகாரனுடைய சம்பவத்தை சொல்கிறேன். அவர் சொல்ற, ஹசரத், என் மனசில ஒரு பெரிய ஒரு ஆசை ஒன்று இருக்குது, அதை உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லலாம்ன்னு தான் உங்களோட பேசணும்னு சொன்னேன். எனக்கு தெரியும் எனக்கும் இஸ்லாம், அதாவது குடிக்கிறது ஹராம் என்று இஸ்லாம் சொல்லிருக்கிறது, எனக்கு தெரியும் ஹசரத். அவர் சொல்றார், குடித்து விட்டு வந்திருக்கிறார். அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறோம், அவருடன் உட்கார்ந்து 1 கூட பேச முடியாது, அவ்வளவுக்கு வாயில் இருந்து துருவாடை வந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்றார், ஹசரத், எனக்கு தெரியும் இஸ்லாத்துல குடிக்கப்படாது, குடிக்க கூடாது, என்றாலும் எனக்கும் ஏண்ட மனைவிக்கும் சின்ன ஒரு ப்ராப்ளம், சின்ன ஒரு பிரச்சனை, இதனால ஹசரத் நான் குடிக்கிறேன். ஏண்ட வீட்டுல, அவர் சொல்றார், நானும் ஏண்ட மகன் உங்க மதரசாக்கு வாரார், அவரும் மட்டும்தான் இருக்கிறேன், 3 சாப்பாட்டை கூட நான் தான் அவருக்கு சமைத்து கொடுக்கிறேன். ஹசரத், என் மனசுல ஒரு ஆசை ஒன்று இருக்குது, அதை கொஞ்சம் நீங்க கேளுங்க. அவர் சொன்னார், ஹசரத், ஏண்ட பேரை கேட்டா முழு ஊரும் என்ன சொல்லுவாங்க என்றால், அவன் மோசமானவன், அவன் கெட்டவன், அவன் ஒரு குடிகாரன், அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இல்லையா, அப்படித்தான் சொல்வார்கள். ஹசரத், ஆனால் ஏண்ட மகன் அப்படி வரக்கூடாது, ஏண்ட மகனுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது, ஏண்ட மகனுக்கு இந்த பேச்சுக்கள் வரக்கூடாது. ஹசரத், அவன் நல்லா ஓதி நல்லா படித்து சமூகத்துல தலை நிமிர்ந்து வாழணும். ஹசரத், எப்படியாவது செய்துதாங்க என்று அவர் சொல்றாரு. சொல்றாரு, ஹசரத், எனக்கு மௌத்தாக வரல குடிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை, ஏண்ட மகன் நல்லா ஓதி நல்லா படித்து அவன் என்னை திருத்தி எடுக்கணும். ஹசரத், என முழு ஊரையும் திருத்தணும். ஹசரத், குடித்துட்டு வந்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இறுதியாக சொன்னார், அப்பொழுதுதான் ஏண்ட கண்களும் கலங்கியது. கடைசியாக சொன்னார், ஹசரத், எனக்கு என் மனசில் ஆகப்பெரிய ஒரு ஆசை என்னென்றால், நான் மௌத்தாகிறதுக்கு முன்னால
ஏண்ட மகன் மிம்பர்ல பயான் செய்யறத பாக்கணும்னு சொன்னார். நான் மௌத்தகருக்கு முன்னால ஏண்ட மகன் மிம்பர்ல ஏறி பயான் செய்யறத என் கண்ணால பாக்கணும்ன்றார். அன்பனவர்களே, கணவன்களே, சமூகத்துல அவ்வளவு ஒரு குடிகாரர், சமூகத்துல ஒரு குடிகாரர், அவருடைய கவலையை பாருங்க, அவருடைய ஆசையை பாருங்க. அது அவருடைய மட்டுமல்ல, முழு உலகத்திலே உள்ள பேரண்ட்ஸுடைய ஆசை என்னென்றால் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா வரணும். எனக்கு அவரை விட கவலை என்னண்டா, ஏண்ட மனசுல அவரை விட கவலை வருகிறது என்னண்டால், அட இவர் விளங்க அப்பொழுது நான் சொல்லவில்லை, பிறகு போனி மூலமாக தொடர்பு கொண்டு சொன்னோம். என்ன சொன்னோம் தெரியுமா, நீங்க குடிகாரனாக இருக்கிறீங்க என்றால் உங்களோட மகன் நீங்க எப்படி நல்லவராக எதிர்பார்க்கிறீங்க? நீங்க குடிகாரன் என்று சொன்னால், நீங்க குடிக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்க ட்ரிங்க் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட மகனும் அதை விடவும் ஒரு குடிகாரனாகத்தானே மாறுவான் என்பதை யோசிக்க நீங்க தவறிட்டீங்களே என்று சொன்னதுக்கு பின்னால்தான் அவர் விளங்கி கொண்டார். அன்பர்களே, அதுக்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப முன்சஃபுல அவர் நிற்கிறார், தொழிலாளியாக மாறி இருக்கிறார். சொன்னதுக்கு பின்னால் நம்முடைய உலகத்திலே அநேகமான பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கிறது நல்லம், நல்ல எண்ணம், பிள்ளைகள் நல்லவர்களாக வரணும் என்றது நல்ல எண்ணம். ஆனால் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், நாங்களும் நல்லவர்களாக மாறணுமே, நாங்களும் நல்லவர்களாக மாறினா தானே பிள்ளைகளும் மாறுவார்கள் என்பதை யோசிக்க தவறி விடுகிறார்கள். அன்பாந்த கணித்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, குர்ஆன்ல இதுக்கு ஓரிரு உதாரணங்கள் அல்ல, பல உதாரணங்களை எங்களுக்கு சொல்லலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சூரா யூசுஃபுடைய அதாவது மிகவும் படிப்பினைக்குரிய சூரா, அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக் கொள்ளணும், பெற்றோர்கள் பொய் பேசினால் பிள்ளைகளும் பொய் பேசுவார்கள், பேரண்ட்ஸ் தவறாக நடந்தால் பிள்ளைகளும் தவறாக நடப்பார்கள். யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 11 பிள்ளைகள், அது ஒருத்தர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நீண்ட சம்பவம், நானமாருக்கெல்லாம் சகோதரர்களுக்கெல்லாம் பொறாமை, என்னோட வாப்பா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மட்டும்தான் இரக்கமாக இருக்கிறார், இவரை ஏதாவது செய்யணும், எங்கேயாவது கொண்டு போய் கொலை செய்யணும், அல்லது எங்கேயாவது கொண்டு போய் இவரை வீசி விடணும் என்று பிளான் பண்ணி இவங்க யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் என்ன தெரியுமா சொன்னார்கள், வாப்பா நாளைக்கு நாங்க விளையாட போகிறோம், நாளைக்கு நாங்க கிரவுண்டுக்கு விளையாட போறோம், நீங்க என்ன செய்யணும் என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் எங்களோட அனுப்பணும், எதுக்கு, விளையாடுறதுக்காக. யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், சொன்னார்களாம் இன்னி அகாஃபு அய்யாக்குலஹு ஸிப், மக்களே பிள்ளைகளே நான் பயப்படுகிறேன் நீங்க கிரவுண்டுக்கு போற வழியில அதிகமான காடுகள் இருக்குது, அந்த காடுகள்ல ஓநாய்கள் இருக்குது, அந்த ஓநாய்கள் வந்து என் மகன் யூசுப்ப சாப்பிட்டு விடுமோ என்று பயப்படுகிறேன் என்று வாப்ப சொன்னார். பிள்ளைகள் மனசார நினைச்சுக்கொண்டாங்க, வாப்பா உங்களுக்கு இப்படி சொல்லணும் என்றால் எங்களுக்கு கேளு, இதை விடவும் சொல்றது கேளு, எங்களுக்கு இதை விடவும் எங்களுக்கு செஞ்சு காட்டலாம் என்று அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டிக் கொண்டு போய், அன்பர்களே யாகூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது பொய் மாதிரி இருந்தாலும் அது பொய்யாக கருதப்பட மாட்டாது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக வந்திருக்கிறார், அவரை பாதுகாப்பது ஒரு நபியுடைய கடமை, அவர் அப்படி பொய் சொன்னாலும் இஸ்லாத்தில் அது பொய்யாக கணக்கெடுக்கப்பட மாட்டாது. ஆனா வாப்ப சொன்னது உண்டு, பிள்ளைகள் எத்தனை சொன்னார்கள், 4 சொன்னார்கள், வாப்ப செஞ்ச தவறு உண்டு, தவறுமல்லது, ஆனால் பிள்ளைகள் 4 செய்தார்கள். என்ன செய்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அவருடைய ஜுப்பாவை ஆடையை கலட்டினார்கள், ஒரு நபியை நிர்வாணப்படுத்தினார்கள், இரண்டாவது அவர்களை கிணத்துக்குள்ளே போட்டார்கள், ஒரு நபிக்கு கஷ்டம் கொடுத்தார்கள், மூன்றாவது அவருடைய ஜுப்பாவிலே இரத்தத்தை பூசுவதற்காக அநியாயமாக ஒரு ஆடை பழி கொடுத்தார்கள், ஆட்டை கொலை செய்தார்கள், மூணாவது தவறு. 4வது தவறு, ஒரு யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி அவர்கிட்ட வந்து பொய் சொன்னார்கள், கண் பார்வை போகும் அளவுக்கு அழுதாங்க என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கவலையில் அழுதார்கள், வாப்பா செஞ்சது ஒன்று, பிள்ளைகள் செஞ்சது 4, வாப்பா செஞ்சது ஒன்று, பிள்ளைகள் செஞ்சது 4. தஃப்ஸீர்கள் எழுதப்பட்டிருக்குது, அதாவது பத் அல்லமஹா உலாயில் கிஸ்பமின் அபீஹிம், இவங்க இந்த பொய் சொல்ற சிஸ்டத்தை எங்கிருந்து படிச்சாங்கண்டா, யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பொய்ய சொன்னாங்கண்டா, சரியத்தில் அது பொய் அல்ல, ஒரு மேல் பார்வையில் அது ஒரு பொய்யாக இருந்தாலும் இவங்க பொய் சொல்ற மெத்தட, பொய் சொல்ற சிஸ்டத்தை எங்கிருந்து படிச்சாங்கன்னு சொன்னால் சொசைட்டிலிருந்து படிக்கல,
அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்து படிக்கல, மாறாக மின் அபீஹிம் இவங்களோட வாப்பாட்டில் இருந்து தான் படிச்சாங்க. அது எப்படி? யாகூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? ஓனா சாப்பிடுமோ என்ற பயம் எனக்கு இருக்குது என்று சொன்னார்கள். எல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்களாம். எவ்வளவு பிளான் பண்ணினாங்கன்னு சொன்னால், இவங்க பொதுவாக பிள்ளைகள் விளையாட போனால் மகரபடி நேரத்தை வந்துடுவாங்க, இருட்டு வருவதற்கு முன்னால் வந்து விடுவார்கள். ஆனால் இந்த திகதியில இவங்க எப்ப வந்தாங்கடா? அல்லாஹ் சொல்றான், மகரபடி நேரத்தை வரல, இஷாவுடைய நேரத்தை வந்தாங்க. எதுக்கு? அந்த காலத்துல லைட்டுடைய ஏற்பாடுகளோ வெளிச்சத்துடைய ஏற்பாடுகளோ ஒன்றும் இல்ல. எதற்கண்டா? அழுகிற மாதிரி ஆக்ட் பண்றதுக்காக, அழுகிறது மாதிரி நடிப்பதற்காக. இஷாவுடைய டைம்ல தான் இவங்க வந்தாங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். வந்து சொன்னாங்களா, வாப்பா நீங்க சொன்ன மாதிரி சரி, நீங்க சொன்ன மாதிரி சரி, நீங்க சொன்னது அப்படியே நடந்துச்சு. நான் இன்ன ذهب ننتبه وتركنا يوسف عند متاعنا فاكله الذئب. பாப்பா உங்களோட மகன் யூசுப ஓனாய் சாப்பிட்டு விட்டது வாப்பா என்று வாப்பா சொன்னதை வாப்பாவை விட அதிகப்படுத்தி வாப்பாவுக்கே திருப்பி கொடுத்தார்கள். தஃசீர்கள் உலமாக்கள் முஃபஸ்ஸிரூங்கள் எழுதியிருக்கிறார்கள், வாப்பா போய் சொன்னால் மகன் போய் சொல்வார், வாப்பா வட்டி எடுத்தால் மகன் வட்டி எடுப்பார், வாப்பா தொழல் என்றால் மகன் தொழ மாட்டார், வாப்பா குர்வான் திலாவை செய்யல் என்றால் மகன் குர்வான் திலாவை செய்ய மாட்டார் என்பதுதான் சுருக்கம். அந்த சூரா யூசுப இன்னும் கொஞ்சம் முன்னால ஓதிக்கொண்டு போகும் பொழுது, இப்ப யூசுப் அலி சலாம் அவர்கள் எகிப்துடைய ஒரு கவர்னராக மாறுகிறார். நீண்ட சம்பவம், நானமாரெல்லாம் வாராங்க எதுக்கண்டா? தானியம் எடுக்கிறதுக்காக. அவங்களோட ஏரியா ஒரு பஞ்சம். இப்ப யூசுப் அலி இஸ்லாம் விளங்கிக்கொண்டாங்க, இவங்க தான் என்ன கிணத்துல போட்ட பாட்டி, இவங்க தான் என்ன கிணத்துக்குள்ள போட்டவங்க, இவங்க தான் ஆள், இவங்க தான் என்ன போட்டவங்க என்பதை விளங்கிக் கொண்டார்கள். நானமாரும் பிறகு விளங்கிக் கொண்டார்கள், என்ன இவரு நாங்க போட்டால இல்லையா, இவரு நாங்க கிணத்துக்குள்ள போட்டவர் தானே, இவர் எப்படியோ தப்பி வந்துட்டாரு. விஷயத்தை விளங்கினார்கள், தௌபா செய்தார்கள், மன்னிப்பு கேட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பையும் கொடுத்தார்கள், மன்னிப்பு கொடுத்தார்கள். ஆனா மன்னிப்பு கொடுத்ததுக்கு பின்னால அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வார்த்தையும் சொன்னார்கள், ஒரு வார்த்தையும் சொன்னார்கள். அந்த வார்த்தை என்ன சொன்னால், நீங்க என்ன கிணத்துல போட்டீங்க, என்ன நிர்வாணப்படுத்தினீங்க, அநியாயத்துக்கு என்ன வாப்பாவுடைய கண் பார்வை போகும் அளவுக்கு நீங்க நடந்து கொண்டீங்க, எல்லாம் செஞ்சீங்க சரிதான், என்ன காரணம் என்று சொன்னால், சொன்னாங்களாம், அந்தும் ஷர்ரும் மகானா, அந்தும் ஷர்ரும் மகானா, படிப்பினைக்குரிய ஆயத், அந்தும் ஷர்ரும் மகானா, உங்களை வளர்த்தவங்க சரியில்லை, உங்களோட பேரண்ட்ஸ் சரியில்லை, இதனாலதான் நீங்க இப்படி நடந்து கொண்டீங்க என்று சொல்லி காட்டினார்கள். வாப்ப நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஆராய்ச்சி பார்த்தோம் என்று சொன்னால், அந்த சகோதரர்களுடைய தாய் வேறொரு பெண்மணி, அந்த பெண்மணி கொஞ்சம் தீனுடைய தொடர்பு குறைந்தவள், தீனுடைய தொடர்பு குறைஞ்சவங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட உம்மா போல சாலிஹான ஒரு பெண் அல்ல, இதனாலதான் சொல்லி காட்டினாங்க, உங்களோட வாப்ப நல்லம் ஆனால் உம்மா சரியில்லை, அந்தும் ஷர்ரும் மகானா, உங்களை வளர்த்தவங்க சரியில்லை, இதனாலதான் நீங்களும் சரியில்லாத வேலையை செஞ்சீங்க என்பதை மிகவும் சுருக்கமான அந்தும் ஷர்ரும் மகானா என்ற மூணு வார்த்தைகள்ல, அன்பானவர்களே, மூணு வார்த்தைகள்ல ஒரு ஆழமான கருத்தை சொல்லி காட்டினார்கள், ஆழமான கருத்தை சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே ஆரம்பத்திலே சொன்னதை போல பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வரணும் என்றால் நாங்களும் நல்லவர்களாக ஆகணும் என்பது அல்லாஹ்வுடைய கண்டிஷன். மூசா அலைஹிஸ்ஸலாம், எங்களுக்கு பொதுவாக மூசான்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் குர்ஆன் இன்னும் ஒரு மூசா, மூசா சாமிரியை பற்றியும் குர்ஆன் பேசியிருக்கிறார். அன்பானவர்களே, நல்லாக விளங்கிக் கொள்ளணும், மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த இடம் ஃபிரௌனுடைய மாளிகை, ஃபிரௌனுடைய அரண்மனை, மோசமானவன், அன ரப்புக்கும் இல்லாதா, நீங்க என்னத்தான் வணங்கணும், நாம உங்களோட பெரிய ரப்பு என்று தன்னை இறைச்சகனாக கருதியவன் ஃபிரௌன். அவருடைய வீட்டுக்குள்ளதான், அவன் வீட்டுக்குள்ளதான் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்கிறார். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு பிள்ளையை பார்த்து வளர்த்தார்கள் என்று சொன்னால் அது மூசா சாமிரியாகத்தான் இருக்க முடியும்.
மூசா சாமியாக தங்கிருக்க முடியும். அன்பாந்த சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, அந்த மூசா சாமியை வளர்த்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த உலகத்துக்கு எல்லா நபிமார்களுக்கும் வஹியை கொண்டு வந்தவர். ஆனால் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்த பிள்ளையை பார்த்து நாங்க அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்றோம் இல்ல, அல்லாஹ் லஅனத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாட்டும் என்று சொல்கிறோம். ஒரு காளை மாட்டை வணங்கியவன் அந்த மூசா சாமிரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்துக்கு காளை மாட்டை வணங்க சொன்னவன் வளர்த்தது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தது யார்? ஃபிரௌன், ஒரு காஃபிர், மோசமானவன். அந்த அவன் வளர்த்த பிள்ளைக்கு நாங்கள் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், அதாவது ஒரு கவிஞர் கூட எழுதியிருக்கிறார், ஃபமுஸல்லதி ரப்பாஹு ஜிப்ரீல் காஃபிரு வமுஸல்லதி ரப்பாஹு ஃபிரௌன் முர்சலு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்த பிள்ளை அவன் காஃபிர், ஃபிரௌன் வளர்த்த பிள்ளை. ஒரு நபி, ஒரு ரசூல், என்ன காரணம் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் நல்ல பெண்மணி, நல்ல பெண்மணி, சாலிஹான பெண்மணி. இதனால் ஃபிரௌன் தான் வளர்த்தாலும் அவர் மோசமாகிறதுக்கு இடம்பாடு இல்லை, அவருக்கு கெட்டு போக இயலாது. ஏன்? உம்ம நல்லம், உம்ம சாலிஹான பெண்மணி. அதே நேரத்தில் அங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வளர்த்தாலும் அவனுக்கு நாங்க காபிர்னு சொல்கிறோம். என்ன? அவனுடைய தாய் ஒரு விபச்சாரி, அவனுடைய தாய் ஒரு மோசமான நடத்தை உள்ளவள், அவனுடைய தாய் ஒரு மோசமான குணம் உள்ளவள். அன்பானவர்களை விளங்கிக் கொள்ள வேண்டும், தாய் மோசம் என்றால் பிள்ளைகள் மோசம், தாய் நல்லம் என்றால் பிள்ளைகள் நல்லம், பாப்ப நல்லம் என்றால் பிள்ளைகள் நல்லம், பாப்ப மோசம் என்றால் பிள்ளைகள் மோசம். அன்பானவர்களை, இப்படி ஓரிரு உதாரணங்களே இல்ல, பல உதாரணங்களை எங்களால் சொல்லிக் கொண்டு போகலாம். அல்ஹம்துலில்லா, இன்றைய உலகத்திலே நாங்க இன்றைக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ற பெரும் மாமேதைகளை சொல்கிறோம். என்ன காரணம்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவ்வளவு பெரிய மகானாக, ஒரு மதுகபுடைய ஸ்தாபகராக வருவதற்கு காரணம் யார் என்றால், தாய், அவருடைய வழிகாட்டல். பெற்றோர்கள் சரியாக வழிகாட்டணும், வழிகாட்டல் தவறிட்டு சொன்னா அந்த ரொம்ப டேஞ்சர். அன்பான கனவான்களே, பொதுவாக பயான் என்று சொன்னால் எந்த டாபிக்ல பயான் செய்ய போகிறார்களோ அந்த டாபிக்ல தான் ஏதாவது ஒரு குர்ஆனுடைய ஆயத், ஏதோ ஒரு ஹதீஸை சொல்வார்கள். ஆனால் நான் ஆரம்பத்திலே ஓதி காட்டிய வசனம், அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரில்லாஹ் ذَلِكَ தக்தீரு அஸீஸில் அலீம் என்ற ஆயத் இருக்குது. இதுல பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் சொல்லல, அந்த ஆயத் சூரியனுடைய ஓட்டத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆயத். வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரில்லாஹ் ذَلِكَ தக்தீரு அஸீஸில் அலீம். அல்லாஹ் அந்த ஆயத்துல சூரியன் அதற்கு நாங்க கொடுத்திருக்கிற ஓடு பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவிலே சூரியனை கண்டார்கள், சந்திரனை கண்டார்கள். அடுத்ததல்ல கமல கத்தனாக மனாதிரன் சொல்கிறான், சந்திரனை பற்றியும் சொல்கிறான். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரியனை கண்டார்கள், அதற்கு விளக்கம் சொன்னார்கள். சூரியன் என்றா உங்களோட வாப்பா, உங்களுடைய தந்தை. சந்திரன் சொன்னா இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர். சூரியனை கண்டார்கள், சந்திரனை கண்டார்கள். சூரியன் சொன்னால் உங்களுடைய தந்தை, சந்திரன் சொன்னால் உங்களுடைய தாய் என்று விளக்கம் சொல்லப்பட்டது. இந்த சூரா யாசின்ல வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரில் லஹா என்று சூரியனை பத்தி அல்லாஹ் சொல்கிறான். வல் கமர கத்தர்னாஹ மனாசில், சந்திரனுக்கு நாங்க அதுக்கென்ற ஒதுக்கும் தலங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம், அங்கதான் இருக்கணும். அது சூரியன் நாங்க சொன்ன மாதிரிதான் போகணும். அது மேல போனாலும் குழப்பம், கீழே இறங்கினாலும் குழப்பம், மேல போனாலும் பிரச்சனை, கீழே வந்தாலும் பிரச்சனை. அப்படின்னு சொன்னால் அபுல் ஹசன் நதவி ரஹ்மத்துல அவர்கள் இந்த ஆயத்தை யோதி மிகவும் அழகான ஒரு விளக்கத்தை சொல்லி காட்டினார்கள். பெற்றோர்கள், பேரண்ட்ஸ் என்று சொல்லக்கூடியது, எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்க சம்சையும் கமரையும் சூரியனையும் சந்திரனையும் கண்டார்களோ அதுக்கு விளக்கம் பேரண்ட்ஸ் என்ற அர்த்தம் அதை கண்டார்களோ, அல்லாஹ் சூரியனை சந்திரனை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான் அது நாங்க சொன்ன மாதிரிதான் போகணும், மேல போனால் சிக்கலாகும், கீழிறங்கினாலும் சிக்கலாகும். அதே போலதான் இந்த உலகத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல சரியாக போகணும், சரியாக போகணும்.
அல்லாஹ் சூரியனுக்கு வைத்திருக்கிற அந்த ரூட் போல, அந்த ஓடு பாதையை போல எங்களுக்கு சொல்லப்பட்ட முறையில நாங்க போகலண்டா, கொஞ்சம் நெருக்கம் கூட காட்டி மேல போயிட்டோம் என்றாலும் பிரச்சனை, அப்படி இல்லாம கீழே இறங்கிட்டாலும் சிக்கல் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, அபுல் ஹசன் நதவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த விளக்கத்தை எழுதியிருக்கிறார்கள். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி பிள்ளைகளை வளர்த்தால் இந்த உலகத்திலே நல்ல ஒரு ஜெனரேஷனை எங்களை உருவாக்கலாம், எதிர்பார்க்கக்கூடிய நாங்க நல்ல ஒரு ஜெனரேஷனை உருவாக்குவோம், நல்ல ஒரு ஜெனரேஷன் எங்களுக்கு தேவை என்று ஆசையுள்ளவர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் என்று சொன்னால், அன்பானவர்களே, படிப்பினை இருக்கிறது. முன்னால் உள்ள சமுதாயத்தை பாருங்கள், ஹாஜா குதுபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. தாரீக், அதாவது மஷாயிகை சீஸ்ட் என்ற கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது குதுபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய சரித்திரம், சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பக்தியார் காக்கி ரஹமத்துல்லாஹி அவர்கள் எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு ஆச்சரியம் என்று சொன்னால், தன்னுடைய தாய் ஹசரத்து கிட்ட கூட்டுகிட்டு போறாங்க, எதற்குன்னு சொன்னால் குருவான இவருக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணுமே, குருவான ஓதி கொடுக்கணுமே என்றதுக்காக குதுபுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை ஹசரத் ஒரு ஆலிம்கிட்ட கூட்டிக்கிட்டு போறான். கூட்டுக்கிட்டு போனா அந்த பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹசரத் அவங்க அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், இவரும் சொல்றாங்க அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், இவருக்கு ஒரு நான் இருக்கும் 7 வயதுக்குள்ள இருக்கும், நான் நினைக்கிறேன் ஒரு 6 அல்லது 7 வயது இருக்கும், மிகவும் சிறிய வயது, பெரிய வயது இல்ல, சின்ன வயதுல ஹசரத்து கிட்ட ஓத போய்த்திருக்கிறார். ஹசரத் ஆரம்பிக்கிறார் அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், இவரும் சொல்கிறார் அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், ஹசரத் சொல்கிறார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இவரும் சொல்கிறார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹசரத் அவங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு சூரா பக்ராவை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறாங்க. அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன் என்று உஸ்தாத் அவர்கள் ஆரம்பித்து கொடுக்கிறார்கள். குதுபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹமத் அவர்கள் அந்த அலிஃப் லாம் மீமை ஹசரத்தை தொடர்ந்து சொல்லாமல் அவர்கள் ஆரம்பித்து ஓதிக்கொண்டே போனார்கள். ஓதினார்களாம் அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன், அதிலிருந்து ஆரம்பித்தவர் எங்க போய் நின்றார் என்று சொன்னால், சுப்ஹான அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலா. 15 ஜுதுக்களை ஓதி முடித்தார். இந்த சின்ன வயதிலே எப்படி அவருக்கு 15 ஜுதுக்கள் மனப்பாடம், 15 ஜுதுக்கள் எப்படி பாடம் என்று சொன்னால், அது தாயுடைய வழிகாட்டல், தாய் நல்ல மண்டத்துக்கு அடையாளம், தாய் சரி என்றதுக்கு அடையாளம், தாயுடைய பலகத். அவங்க சொன்னாங்களாம் உஸ்தாத் அவர்கள் கேட்ட நேரத்தில், எப்படி உங்க மகனுக்கு இவ்வளவு சின்ன வயதில் இது பாடமாக இருக்கிறது என்று கேட்ட நேரத்தில் சொன்னாங்களாம், உஸ்தாத் அவர்களே, நான் ஏண்ட மகன் பைத்துல இருக்கும் பொழுது அதிகமாக குர்ஆனை ஓதுவேன், அதிகமாக குர்ஆன் திலாவத் செய்வேன். சொன்னாங்களாம் எனக்கு 13 வயதிலிருந்து, அதாவது அவர்கள் புறகிருந்திருக்கிறார்கள், என்னுடைய தாய் 13 வயதிலிருந்து 59 வயது வரைக்கும் எந்த அந்நிய ஆண்களையும் பார்த்தது கிடையாது. 13 வயதிலிருந்து 59 வயது வரைக்கும் எந்த அந்நிய ஆண்களையும் பார்த்தது கிடையாது. அன்பாந்த பெற்றோர் பெரியோர்களே, கனவான்களே, யோசித்து பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெண்மணியுடைய மகன் வழிகிட்டு போறதுக்கு சான்ஸ் இல்லை, மோசமாகிறதுக்கு சான்ஸ் இல்லை, மோசமான வழிகளுக்கு போறதுக்கு இடம்பாடு இல்லை. அல்லாமா ஹாக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எத்தனை பெரும் கிதாபுகள் எழுதியிருக்கிறார். தாயுடைய தர்பியத் சுப்ஹானல்லாஹ், தாய் எப்படி வளர்த்தாங்கன்னு சொன்னால், எவ்வளவு பக்குவம் உள்ளவங்கன்னு சொன்னால், அன்பானவர்களே, அவங்க எப்படி பக்குவம் உள்ளவங்கன்னு சொன்னால், பிள்ளைக்கு சொல்வாங்களாம், மகன் நான் உனக்கு சாப்பாடு தரது கிடையாது, என்னால் உனக்கு சாப்பாடு தர முடியாது, நீ என்ன செய்யணும் என்றால் மதராசாவுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால முசல்லாவை விரித்து, முசல்லாவை போட்டு 2 ரக்அத் தொழுது, அல்லாஹ்விடத்த துஆ கேளு, உனக்கு அல்லாஹ் தான் உனக்கு உணவளிப்பவன் என்றுதான் அவங்களும் அமல் செய்தார்கள். பிள்ளையையும் அப்படித்தான் பழக்கினார்கள். யோசித்து பாருங்கள், அப்படிப்பட்ட நல்ல பெண்களுடைய, அப்படிப்பட்ட நல்ல பேரண்ட்ஸுடைய பிள்ளைகள்
எங்களுக்கு முன்னால் எவ்வளவு சாதனைகளை படைத்து காட்டியிருக்கிறார்கள், எவ்வளவு சரித்திரங்களை படைத்து காட்டியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எத்தனை நல்லவங்களை எடுத்துக்கோங்க, இமாம்களை பெரும்பெரும் நல்லவங்க எடுத்துக்கோங்க சொன்னால் அவங்களோட பேரண்ட்ஸ பாருங்க, நல்லவங்களாகத்தான் இருப்பார்கள். பேரண்ட்ஸ் நல்லவங்களாகத்தான் இருப்பார்கள். பேரண்ட்ஸ் நல்லம் இல்லாதவர்களுடைய பிள்ளைகள் எப்பயும் நல்லம் இல்லானால் 100% சான்ஸ் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்போ ஆரம்பத்தில் சொன்னேன், அன்பானவர்களே, அல்லாமா ஹாக்கி ரஹ்மத் அவர்களுடைய அதாவது தாரீஹ்ல ஹிஸ்டரி எழுதப்பட்டிருக்கிறது, அல்லாமா ஹாக்கி மதரசாவுக்கு போவார், வீட்டுக்கு வருவார், வந்தன செய்வார், முஸ்லாவை விரித்து 2 ரக்கா தொழுவார், தொழுட்டு துவா கேட்பார். உம்மா என்ன செய்வாங்கண்டா, மகன் துவா கேட்கும் பொழுது பின்னால் கொண்டு வந்து சாப்பாடை வைத்து விடுவார்கள், ரொட்டியையும் கறியையும் வைத்து விடுவார்கள். மகனுக்கு எப்பயும் மனசில சின்ன வயதிலிருந்து மகனுடைய மனதில் என்ன இருக்கிறது என்றால், எங்கட உம்மா எனக்கு சாப்பாடு தாரதல்ல, நான் தொழுகிறேன், துவா செய்கிறேன், அல்லாஹ் தருகிறான், அல்லாஹ் தருகிறான். ஒரு நாள் என்ன நடக்குதுண்டா, அவனுடைய தாய் தூரமான ஒரு இடத்துக்கு போய்விடுகிறார்கள், தூரமான இடத்துக்கு போய்விடுகிறார்கள். புள்ள மதரசாவை விட்டு வீட்டுக்கு வருகிறது, தாய்க்கு வந்து கொள்ள இயலாது, தாய்க்கு வந்து கொள்ள இயலாது. அங்கிருந்து துவா செய்றாங்க, யா அல்லாஹ், நான் இவ்வளவு நாள் சேர்ந்திருந்த வேலை இன்றைக்கு பிள்ளைக்கு விளங்க கூடாது, யா அல்லாஹ், நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று துவா செய்கிறார்கள். அல்லாஹ் மஹாக்கு மதரசாவுக்கு வர, மதரசா விட்டு வீட்டுக்கு வராங்க, வந்து அழகானவங்களை சாப்பிட்டுட்டு அப்படியே போய் பிள்ளைகளை விளையாடுறாங்க. தாய் பயணத்திலிருந்து திரும்பி வருகிறாள், வந்து பார்த்தா அல்லாம ஹாக்கி பிள்ளைகளுடன் விளையாடி கொண்டிருக்கிறான். கூப்பிட்டு கேட்டாங்க, ஹாக்கி நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க சந்தோஷமாக விளையாடுறீங்களே என்று கேட்டா, சொன்னாங்களா, உம்மா நான் அல்ஹம்துலில்லாஹ் நல்லாக சாப்பிட்டேன், நீங்க வலிமையாக செய்யற ரொட்டியை விட இன்றைக்கு செஞ்சிருந்த ரொட்டியும் கறியும் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்களாம், ரொம்ப ருசியாக இருந்ததுன்னு சொன்னாங்களாம், ரொம்ப டேஸ்டாக இருந்து சொன்னாங்களாம். அல்லாஹ் அந்த அல்லாம ஹாக்கி உதவி செய்தான். என்ன காரணம், தாய் நல்லம், பேரண்ட்ஸ் நல்லம், உம்மா நல்லம், நல்ல வழிகாட்டல். இந்த உலகத்துல இமாம்களை மட்டுமல்ல, இந்த உலகத்துல பல சாதனைகளை படைத்தவர்களுடைய அதாவது ரைட் சகோதரர்கள், வில்பர் ரைட், ஒவில் ரைட் எடுத்துக்கொள்ளுங்கள், தோமஸ் அல்வா எடிசனை எடுத்துக்கொள்ளுங்கள். அது அநேகமானவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல என்றாலும் அவர்களுடைய பேரண்ட்ஸ் உடைய வழிகாட்டல் தான் அவர்களை அப்படிப்பட்ட ஒரு சயின்டிஸ்டுகளாக மாற்றுவதற்கு காரணம் என்றுதான் ஹிஸ்டரி எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. தோமஸ் அல்வா எடிசன் அவருடைய ஹிஸ்டரியை வாசித்து பாருங்கள், ஆரம்பத்தில் படிப்பதற்கு எந்த விதமான அதாவது வசதிகள் இல்ல, தாயுடைய வழிகாட்டல், தாயுடைய தர்பியா, தாயுடைய உன்னால் சாதிக்க முடியும், உன்னால் சாதிக்க இயலாது ஒன்று அல்ல என்று அவர்களுடைய தர்பியத், அவருடைய முயற்சி, அவர்களுடைய வழிகாட்டல் காரணமாகத்தான் தோமஸ் அல்வா எடிசன் இந்த உலகத்திலே பல்பை கண்டுபிடித்தார். ரைட் சகோதரர்கள், நாங்கள் சொல்லுகிறோம் விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் வில்பர் ரைட், அவில் ரைட் என்று சொல்லுகிறோம், ஆனால் அவர்களுடைய பேரண்ட்ஸ் பார்த்தோம்னு சொன்னா அந்த ரைட் சகோதரர்களுடைய ரைட் பிரதர்ஸ் உடைய பாப்பா ஒரு மதகுரு, பாப்பா ஒரு மதகுரு. எந்த அளவு கண்டா எப்படி வழிகாட்டினாங்கன்னு சொன்னால், அவருடைய வீட்டுல 2 லைப்ரரிகளை உருவாக்கி கொடுத்திருந்தார். ஒன்று மதம் சம்பந்தப்பட்ட புக்ஸுகள், அடுத்தது உலகம் உலகத்துடைய அறிவியல் சம்பந்தப்பட்ட புக்ஸுகள். அன்பானவர்களே, அவ்வளவு பெரிய சயின்ஸ் அதாவது கண்டுபிடிப்பாளர்களாக மாறினாங்கன்னு சொன்னால் பேரண்ட்ஸுடைய வழிகாட்டல், அவங்க மோசமானவங்களாக இருக்கல, அவங்களும் நல்லவங்களாக இருந்தாங்க. அதெல்லாம் உலகத்துல முஸ்லீமாக இருக்கிறவன் கண்டிஷன் இல்ல, யாருமே பிடித்தான், யாருமே பிடித்தான். அல்பர்ட் ஐன்ஸ்டீன் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், இன்றைய உலகத்துடைய அதாவது ஒரு மனிதனுடைய மூளை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் அல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய மூளை நான் நினைக்கிறேன் அமெரிக்காவிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால், இந்த உலகம் முன்னேறி எந்த அளவுக்கு முன்னேறுதுன்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய மூளையை இன்னும் ஒருவருக்கு பொருத்தி அவர் சிந்தித்ததை போல, அவர் யோசித்ததை போல, அவர் அதாவது திங்க் பண்ணதை போல, அவர் செயல்பட்டதை போல இன்னமொருடைய மூளையை பொருத்தி அதை செய்யறதுக்கு சான்ஸ் இருக்குமெண்டா. அல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய மூளை இதுவரையிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது எதற்காக, அவருடைய மூளையை இன்னும் ஒருவதற்கு போட்டு பயன்படுத்துறதுக்காக. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட் அல்பர்ட் ஐன்ஸ்டீன், அன்பானவர்களே, கனமான்களே, சகோதரர்களே, என்ன காரணம் என்றால், அவ்வளவு பெரிய ஒரு சயின்டிஸ்டாக, அவ்வளவு பெரிய ஒரு கண்டுபிடிப்பாளர்களாக பல விஷயங்களை சாதித்திருக்கிறார், அவ்வளவு பெரிய ஒரு மனிதராக வருவதற்கு காரணம் என்னென்றால், அவர்களுடைய தாயும் அவருடைய மாமாவும், அவருக்கு வாப்பா கிடையாது, வாப்பா சின்னத்தில் இருந்து விட்டார், அவருடைய தாயும் அவருடைய மாமாவும் வழிகாட்டினார்கள், சரியாக வழிகாட்டினார்கள், நல்லவங்களாக இருந்தார்கள். அண்ணன் அவர்களே உலகத்திலேயும் சாதித்தார்கள். அதே போன்று
நாங்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கிறோம் என்னுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வரணும் என்று. அதாவது அடிமனதிலே பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் நல்லவர்களாக ஆகாத வரைக்கும் எங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக மாற மாட்டார்கள். அன்றைக்கு ஒரு பெண்மணி ஒரு பொம்புல போன் பண்ணி ஹசரத் அவங்களோட கொஞ்சம் பேசணும், நாங்கள் சொன்னோம் எங்களோட வீட்டில் நீங்கள் வந்து எங்களோட வீட்டாவோட பேசுங்க, எங்களோட மனைவியோட பேசுங்க, இல்லை அது உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயத்த கேட்கணும் என்று சொல்லி அவள் கேட்டு சொல்கிறா. என்னென்றால் எனக்கும் ஆச்சரியம், பொதுவாக நாங்களும் நினைக்கிறதுன்னா இது முந்தி காலத்தான் சான்ஸ், இப்பெல்லாம் இப்படி சாத்தியம் இல்லை, இப்பெல்லாம் இப்படி சான்ஸ் இல்லையே. அவள் அந்த பெண்மணி சொல்கிறா, ஹசரத் ஒரு பெண்ணுக்கு கஃபன் செய்கிறதுக்கு எவ்வளவு துணி தேவைன்னு கேட்குறான். நான் சொன்னேன் இவ்வளவுதான், இப்படித்தான் கபடி சொல்லணும், இவ்வளவுதான் தேவை என்று சொல்லி கேட்டு நீங்க ஏன் என்கிட்ட கேட்கறீங்க என்று கேட்டா அந்த பெண்மணி சொல்லுங்க, ஹசரத் எனக்கு இப்ப இத்தனை வயசு, இத்தனை வயசாகுது. ஆனால் அந்த பெண்மணி சொல்றாங்க, ஹசரத் எனக்கு 18 வயசுலேருந்து நான் எப்ப எங்க போனாலும் ஏண்ட ஹேண்ட்பேக்ல ஏண்ட கபனுடைய துணி தயாராகத்தான் இருக்குன்னு சொன்னான். ஏண்ட கபனுடைய துணி தயாராகத்தான் இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தின்னு சொன்னாங்க, ஹசரத் நான் துவா செய்யுங்க, ஏந்த பிள்ளை வயிற்றுல இருக்கும் பொழுது நான் நியத்து வைத்திருக்கிறேன் 100 குர்ஆன்களை தமாம் செய்யணும்னு சொல்லி, 100 குர்ஆனை தமாம் செய்யணும்னு நியத்து வச்சிருக்கிறேன் துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க. அன்பான கணவான்களே கொஞ்சம் யோசிப்பாருங்க, இப்படிப்பட்ட நல்ல பெண்களுடைய அந்த வயிற்றிலிருந்து வரக்கூடிய அதாவது பிள்ளைகள் ஒரு நாள் வீணாக மாட்டார்கள், ஒரு நாளும் வழிகட்டு போக மாட்டார்கள். எனவே எங்களுடைய பேரண்ட்ஸ் நல்லவர்களாக ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஸ்ரீலங்காவில் மட்டுமல்ல முழு உலகத்திலையும் எங்களால் நல்ல ஒரு ஜெனரேஷனை உருவாக்க முடியும். முழு உலகமும் எதிர்பார்க்குகிறது நல்ல ஒரு சந்ததியை, நல்ல ஒரு ஜெனரேஷனை. ஆனால் அதற்குரிய வழிகளை செய்கிறாங்கன்னு பார்த்தால் அந்த வழியை செய்யத்தான் எங்களை பேரன் தவறிருக்கிறார்கள். எனவே அன்பாந்த பெரியோர்களே, கனவான்களே, சகோதரர்களே, நாங்களும் முன் வருவோம், எங்களால் முடியும், நாங்களும் நல்லவர்களாக மாறுவோம், எங்களுடைய பெண்களும் நல்லவர்களாக மாறட்டும், எங்களுடைய குழந்தைகள் நல்லவர்களாக மாறுவார்கள், ஒரு போதும் சந்தேகம் இல்லை, இன்ஷா அல்லாஹ் எங்களால் சாதிக்க முடியும் என்ற மனப்பான்மை எங்களுக்கு எப்பயும் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானா, யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்கள் அனைவரையும் கபூல் செஞ்சிருயாள்லா, எங்கள் அனைவரையும் பொருந்துக்கோ யாழ்லா, எங்கள் அனைவர்களையும் பொருந்துக்கோ யாழ்லா, எங்களுடைய சந்ததிகளை பொருந்திக்கோ யாழ்லா, எங்களுடைய பிள்ளைகளை பொருந்திக்கோ யாழ்லா, சாலிஹான குழந்தைகளை நசீபாக்கிறியாள்லா, சாலிஹான குழந்தைகளை தந்துறியாள்லா, நல்ல பிள்ளைகளாக ஆக்கிறியாள்லா, நல்ல ஒரு ஜெனரேஷனை எதிர்பார்க்குகிறோம் யாழ்லா, எங்களையும் நல்லவர்களாக ஆக்கிறியாள்லா, எங்களையும் நல்ல மக்களாக ஆக்கிறியாள்லா, தொழுகையாளிகளாக ஆக்கிறியாள்லா, துஆக்களை கபூல் செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.